രാമാനുജതയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യ ഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്ത ദേശികം ലക്ഷ്മീനാഥമാരംഭാം നാഥയാമുന മധ്യമാം അത്പദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം യോ നിത്യമച്യുത പദാംബുജ യുഗ്മരുക്മ വ്യാമോഹദത്ത ദിതരാണി തൃണായ മേലേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യ ദൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവ തയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ ന കുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രിഗണം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം സരസ്സ മഹദാപ്പയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഘ്രിരേണു പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥദം ശ്രീ ഷടവോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴുതിനാളെണ്ണും തെൻകുരുഹൂരെണ്ണും മറുവണിയ വൺപുരളെണ്ണും അറുമരേകളെന്താതി ചെയ്താനടീനിയേ എപ്പൊഴുതും സിന്ധിയായി നെഞ്ചേ തെളിന്ത് മനത്താലും വായാലും മൻകുരുഹൂർ പേണും ഇനത്താറ് എല്ലാ നിറഞ്ചേൻ ധനത്താലും ഏതും കുറവിലേൻ എന്റെ സടഹോപൻ പാദങ്ങൾ യാമുടയ പറ്റു ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீராறு சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோனை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேறுகோன் யாழனிசை வேதத்தியல் ஸ்ரீமன் நாகமுனீந்திர வம்சயதிராடத்தீந்து தத் பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளிப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாபுர்வன் நிகமாந்தலக்கொணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ശ്രീമാന് വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പിതാമഹസ്യാപി പിതാമഹസ്യ സുതം വരേണ്യം ഷടകോപസൂക്തേ സഹസ്രശത്സഞ്ചത ഭാഷ്യകാരം ഷഠാരിനാമാനമഹം പ്രപദ്യേ. തിരുവായ്മൊഴി മുതൽ പത്തിലെ திருவாய்மொழியிலே ஆறாம் திருவாய்மொழியிலே எம்பெருமான் என்கிற விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். புரிவதும் புகைப்பூவே, ஒரு பூவை சமர்ப்பித்து ஒரு புகையை சமர்ப்பித்து எளிதாக அவனை ஆராதனம் செய்ய முடியும். அதில் பெரிய நியமங்கள் ஒன்றும் தேவையில்லை. நியமம் என்றால் ஒரு ஒரு விசேஷமான புஷ்பம், தேவலோகத்த புஷ்பத்தை தான் பெருமாள் ஏற்றுக்கொள்வான் என்றும், நாம் சமர்ப்பிக்கிற புஷ்பத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தான் எதை சமர்ப்பித்தாலும் அதை ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு தாத்பரியம். அதனாலே ஸ்வாராத்தியம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே நாலாவது பாசுரம் இப்பொழுது சொல்லணும். அனங்கன ஆடும் எனங்கம் வணங்கி வழிபடும் மீகன் பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கெழு கொள்கையிலானே. நித்திய சூரிகள் எம்பெருமானுடைய குணங்களை பாடும்போது ஒருவருக்கொருவர் விவாதம் செய்து கொண்டு அக்கிரமமாக, அதாவது முறை தவறிய ரீதியிலே அவனுடைய குணங்களை பிதற்றுகின்றனர். அப்படிப்பட்ட குணங்கள் சேருகைக்கு ஏற்ற பாத்திரமாக எம்பெருமான் இருக்கிறான். அந்த எம்பெருமானை எனது அங்கம் வணங்கி வழிபடும், எனது உடல் வணங்கி வழிபடும். எப்படிப்பட்ட உடல்? அணங்கு என ஆடும் என் அங்கம்,
தெய்வம் பிடித்து வைத்து ஆட்டுவது போலே ஆடக்கூடிய எனது சரீரமானது அந்த எம்பிரமானை வணங்கி வழிபடும், அவனை வணங்கி அடிமை செய்யும் இதுவே சுபாவமாக நான் பெற்றேன் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். எம்பெருமானை என்னுடைய சரீரம் வணங்கி வழிபடும்படி அவன் சுலபமாக ஆராதிக்கப்படும்படி இருக்கிறான் என்று அர்த்தம். இந்த பாசுரத்திலே பின்பாதியிலே பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்களு கொள்கை நானே என்று இருக்கிறது. அமரர்னா நித்திய சூரிகள், அவர்கள்லாம் எம்பெருமானுடைய குணங்களை பாடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணக்கம் வருமா, விவாதம் வருமா, இவர் ஒரு குணத்திலே ஈடுபட்டு இருப்பார், மற்றவர்கள் வேறொரு குணத்திலே ஈடுபட்டு இருப்பார், இந்த குணம் தான் உயர்த்தி என்று இவர் சொல்வார், அந்த குணம் தான் உயர்த்தி என்று அவர் சொல்வார், இப்படி இவர்களுக்குள்ளே சின்ன ஒரு விவாதமும் வந்து சேரும். எம்பெருமானுடைய பரத்துவம் என்கிற குணத்திலே ஈடுபட்டு ஒருத்தார், எம்பெருமானுடைய சௌலபியம் என்கிற குணத்திலே ஈடுபட்டு ஒருத்தார், இவர்கள் இரண்டு பேரும் விவாதம் செய்து கொண்டால் அது அந்த விவாதம் ரசமாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி அவரவர்கள் அனுபவிக்கக்கூடிய குணங்களிலே அதுதான் உயர்ந்தது என்று சொல்லிக்கொண்டு அவரவர்களுக்குள்ளே விவாதம் வந்து சேரும். அப்போது அவர்கள் பிணற்றும், கிரமம் மீறி நாம் என்ன சொல்லுகிறோம் என்பது கூட தெரியாமல் அழகாக பேசுவார்களாம். இப்படி ஆனால் திவ்ய தேசங்களிலே அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் எங்களது திவ்ய தேசம்தான் உசத்தி என்றும், வேறொரு திவ்ய தேசத்தை சேர்ந்தவர் எங்களது திவ்ய தேசம்தான் உயர்ந்தது என்று சொல்லி பரஸ்பரம் விவாதம் செய்வதை இப்போது நாம் நேர பார்க்கிறோம். இந்த ஊர் தான் வசதி அப்படின்வார், எங்க ஊர் தான் வசத்தின்வார், இங்கதான் உற்சவம் விசேஷம்வார், அங்கதான் உற்சவம் விசேஷம்வார், இங்கதான் கோஷ்டி விசேஷம்வார், அங்கதான் கோஷ்டி விசேஷம்வார், இவர்களுக்குள்ள சண்டை வந்துடும். எம்பெருமான் விஷயத்துல இந்த மாதிரி சண்டை இடுறது கூட நல்லது போல இருக்கு. ஏன்னா ஆழ்வாரே அழகா பாடியிருக்காங்க, பிணங்கி அமரர் பிடற்றும் குணம், எம்பெருமான் குணங்களை கொண்டு இவர்கள்லாம் பிணங்கி இருப்பார்கள். பக்தருடைய காலக்ஷேப கோஷ்டியிலே ராமாவதாரமா கிருஷ்ணாவதாரமா அப்படின்னு பெரிய சர்ச்சையே நடக்கும், இது அழகானது இது அனுபவம் மிக்கது என்பதா. அதே மாதிரி பல இடத்துலயும் உண்டு, கோதாஸ்துதியிலே சுவாமி தேசிகன் அழகான ஒரு காட்சியை காமிக்கிறார் நமக்கு. ஆண்டாளுக்கும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கும் திருக்கல்யாண மகோத்சவத்திலே மாலை மாற்றுகிற வைபவம் நடந்தது. அப்பொழுது அந்யோன்யவால்ய பரிவிருத்தியம் அபிஷ்டுவந்த வாசாலயந்தி வசுதே ரசிகா திரிலோகி நியூனாதிகத்துவ சமதா விஷயேறு விவாதேஷி. அப்போது விவாதம் வந்திருக்கும், சீவில்குத்தூரை சேர்ந்தவர்கள் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர்கள், சீவில்குத்தூரை சேர்ந்தவர்கள் ஆண்டாள் கோஷ்டியினர், ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர்கள் நம்பெருமாள் கோஷ்டியினர். என்ன விவாதம் என்றால், யார் உயர்ந்தவர், ஆண்டாளா அரங்கனா? அறையிலும் பண்பிலும் மற்ற விஷயத்திலும் யார் உயர்ந்து நிற்கிறார்கள் அப்படின்னு பார்த்து ஆண்டாள் தான் உயர்ந்து நிற்கிறார், இந்த ஆண்டாளை கல்யாணம் செய்து கொள்வதற்கு ரங்கநாதன் கொடுத்து வைத்திருக்கணும் என்று சீவில் புத்தூர்காரர்கள் சொல்கிறார்கள். ரங்கநாதன் தான் உயர்ந்து நிற்கிறான், ஆண்டாள் கொடுத்து வைத்திருக்கணும் என்று ஸ்ரீரங்கத்துக்காரர்கள் சொல்கிறார்களாம். பக்கத்தில் ஒருத்தர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ரெண்டு பேரும் சமம் அப்படிங்கிறாளாம். யூடா அதிகத்துவ சமதா விஷய விவாதைகி, இதுவே ஒரு விவாதம். இப்படி விவாதம் செய்வர்களை பற்றி சுவாமி தேசியம் சொல்லும் போது ரசிகாக அப்படிங்கிற ரசிக்கிறார்கள், அதனால இப்படி விவாதம் பண்ணுகிறார்கள். இது ஏட்டிக்கு போட்டிக்காகவோ நான் நீ அப்படின்னு அகம்பாவம் பிடிச்ச வர்ற விவாதம் இல்ல, ராசிக்கியத்தினாலே வந்த விவாதம், எம்பெருமானை அனுபவிப்பதிலே வரக்கூடிய ஒரு விவாதம். அது பூலோகத்தில் தான் இருக்கு என்பது இல்ல, நித்திய சூரிகள் கிட்டையும் இருக்கான். அது பிணங்கி அமரர் பிதற்றும் குணம், ஏன்னா எம்பெருமானுடைய குணம் படுத்தக்கூடிய பாடு இது. ஒவ்வொரு குணத்தை அனுபவிக்கும் போதும் அந்த குணமே உயர்ந்தது என்று நாம் அடித்து சொல்லும்படி இருக்கும். அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கக்கூடிய பாத்திரமான எம்பெருமான் இருக்கிறானே, பிணங்கிய அமரர் பிதற்றும் குணங்களுக்குள் எய்தானே அந்த ஈசன், அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானை வணங்கி வழிபடும். எதுன்னு கேட்டா என்னுடைய சரீரம் அணங்கிய நாடும் இணங்கம், எம்பெருமானுக்காக தெய்வாவிஷ்டம் போல ஒரு பேய் பிடித்து ஆடுறாளே அது போல ஆடக்கூடிய என்னுடைய சரீரமானது
அனங்கே நாடும் எனங்கம் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் ஈசனை அர்த்தம். பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கழு கொள்கை நானே. இதுல அழகா வியாக்கியானத்துல சொல்லும் போது இப்படி அவனை வணங்கி வழிபடுவது என்னுடைய சுபாவமாக பெற்றேன் அப்படின்னு, அது என்னுடைய சுபாவமாக பெறும்படி அவன் சுவாராத்தியனாக இருக்கான், சுலபமாக ஆராதிக்கப்படுவனாக இருக்கான் அர்த்தம். இதனுடைய தாற்பயமாக சுவாமி தேசிகன் தாற்பரிய ரத்னாவளியிலே சொல்லும் போது வணங்கி வழிபடும் ஈசன் அப்படிங்கிற அப்படின்னால வணக்கத்தினாலே ஆவர்ஜ்ய ஈசபாவாது, வணக்கத்தினாலே அவன் வசீகரிக்கப்படுபவன் அப்படி இருக்கக்கூடிய ஈசன். அதாவது எம்பெருமான் சுலபமாக ஆராதிக்கப்படுவான் என்பதற்காக நாம் வணங்கினாலே போரும், அவன் அதற்கு கட்டுப்பட்டு அனுகிரகம் செய்பவன், அதை ஏற்றுக்கொள்பவன் என்று அர்த்தம் சாதிக்கிறார். அதுதான் இந்த பாட்டனுடைய சாரம். என்னுடைய அங்கம் வணங்கி வழிபடும் யாரை அப்படின்னா, நித்திய சூரியர்கள் அவன் குணங்களை பாடுகிறார்கள், நித்திய சூரியர்கள் அவன் குணங்களை போற்றி அதில் விவாதம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானை என்னுடைய சரீரமும் கூட வணங்கி வழிபடும் என்று நம்முடைய வழக்கத்தினாலே அவன் வசீகரிக்கப்படுகிறான் அப்படின்னு அதை சாரமாக எடுத்துக்கொண்டார். பிரக்வாவத்யேசபாவாத் ஸ்லோகம் அக்ரீதைரத்யபாவாத் அநியத விவிதாப்யர்ச்சனாத் அல்பதுஷ்டேஹே பிரக்வாவத்யேசபாவாத் ஸ்வவிஷய நியதே ஸ்வாதராத் ஸ்வாதுபூம்னா பாதாசக்த பிரசக்தேஹே சகிருதுபசதனே மோக்ஷநாத் தர்ம சௌஸ்த்யாத் க்ஷிப்ரக்ஷித்தாஹிதத்வாத் சுகரபஜனதாம் மாதவஸ்யாப்யதத்த என்று. அடுத்த பாசுரம் கொள்கை கொளாமை இல்லாதான் எழ்கள் இராதமில்லாதான் வில்கை வில்லாமை விரும்பி உள்கடந்தார்க்கு ஓரமுதே. எம்பெருமான் சிலரை ஏற்றுக்கொள்வான், சிலரை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்கிற சுபாவம் இல்லாதவன். சிலரை உபேட்சை செய்து ஆதரிக்காமல் விட்டு விடுவான், சிலரிடம் ஆசையுடன் அவன் இருப்பான் என்பதும் கிடையாது. சிலர் பக்கம் உபேட்சையும் சிலர் பக்கம் ஆசையும் இப்படி வேற்றுமையாக நடக்க மாட்டாதவன் எம்பெருமான். பின்ன நாம் அவனை விடுவதையும் அவனை விடாமையையும் பற்றி நன்கு ஆலோசனை செய்து அவனையே பிராபியமாக பற்றி அவனையே விடாமல் உள் கலந்தால் அப்பொழுது நமக்கு அமுதம் போலே பரம போக்கியராக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். கொள்கை கொள்ளாமை இல்லாதாம், அதாவது கொள்கைனா ஏற்றுக்கொள்கை, கொள்ளாமைனா ஏற்றுக்கொள்ளாமை. சில பேரை ஏற்றுக்கொள்வான், சில பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது கிடையாது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த விஷயத்தை தான் முன்னாடியே சொல்லியாச்சேன்னு ஒரு கேள்வி வரும். ஈடும் எடுப்பும் இல் ஈசன் அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமான் ஈடும் எடுப்பும் இல்லாதவன் என்று சொல்லியாச்சு. ஈடுனா விடுதல், எடுப்புனா ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப சிலரை விடுவான் சிலரை ஏற்றுக்கொள்வான் என்பது கிடையாது என்பதை மூணாம் பாட்டிலேயே சொல்லியாச்சு. நீ மறுபடியும் எதுக்காக சொல்ற என்று ஒரு கேள்வி வரும். ஆனா அதுக்கு அழகா வியாக்கியானத்திலே சொல்லும் போது முன்னாடி சொன்ன விஷயம் பொதுவாக எம்பெருமானை
எம்பெருமானை குறித்து கைங்கரியம் வேணும் என்று ஆசைப்படுவோர் யாராயிருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்று பார்க்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொன்னார். உயர்ந்தவர் தான் கைங்கரியம் செய்யணும், தாழ்ந்தவர் கைங்கரியம் செய்யக்கூடாது என்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் கைங்கரியத்திலே ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஆயிடுச்சு. இப்ப சொல்ற விஷயம் என்ன கேட்டானா, எல்லாரையும் கைங்கரியத்துக்காக பெருமான் ஏத்துக்கான், ஆனா அதுலேயும் உள்ளுக்குள்ள சில பேருக்கு சில கைங்கரியங்கள் பண்ணலாமா என்று சங்கை இருக்கும். அதெல்லாம் பெரியவர்கள் செய்யக்கூடிய கைங்கரியம், நான் செய்யலாமோ? அதாவது அந்தரங்க கைங்கரியத்திலேயே கூட ரொம்ப ரொம்ப பெரியவர்கள் ரொம்ப ரொம்ப அந்தரங்கமானவர்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் சிலது இருக்கு, சாதாரணமாக செய்யக்கூடிய கைங்கரியம் என்று சிலது இருக்கு. அப்படி அந்தரங்க கைங்கரியம் பகிரங்க கைங்கரியம் அப்படிலாம் சொல்வார்கள். அந்தரங்கம்னா ஏகாந்தத்திலே பெருமாளோட கூட இருந்து கைங்கரியம் செய்வார்கள், பகிரங்கம்னா அப்படி இல்லை, ஏதோ வெளிப்படையாக சிலது செய்வார் அவ்வளவுதான், உள்ளே அத்தனை ஸ்நேகம் இருக்காது, ஸ்நேகம்னா நெருக்கம் இருக்காது. நெருக்கமானவர்கள் அப்படின்னு சில பேர், நெருக்கம் இல்லாமல் வேண்டியவர்கள் சில பேர் அப்படி இருக்காலும் இல்லையோ, அந்த ரீதியிலே அந்தரங்கமான கைங்கரியம் என்னால பண்ண முடியாது, அதுக்கு என்ன யோகியதையோ, நான் பாபம் செய்தவன் தானே, நான் எங்க எம்பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ண போகிறேன் எல்லாம் நினைத்து சிலர் கூசி போய் செய்ய முடியாமல் அந்த கைங்கரியம் செய்ய முடியாமல் இருந்தார்களானால் அவர்களை குறித்து இந்த பாட்டு. அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம், எம்பெருமான் கொள்கை குழாமை இல்லாதான், இவர் தான் அந்தரங்கமாக கைங்கரியம் பண்ணணும், அந்தரங்க கைங்கரியத்துக்கு இவரையே ஏற்றுக்கொள்வேன், அந்தரங்க கைங்கரியத்துக்கு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதெல்லாம் கிடையாது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதனால முதல்ல சொன்னது மூணாவது பாசுரத்திலே சொன்னது, பொதுவாக கைங்கரியம் பண்ணுவதற்கான தகுதி இருக்கா இல்லையான்னு பார்த்து எனக்கு தகுதி இல்லையே கூசி நிற்கிறவர்களை பார்த்து சொன்னது. ஆனா இந்த பாட்டிலே சொன்னது என்ன கேட்டா, அப்படி இல்ல, மூணாவது பாட்டில கூட அவர்களை பார்த்து சொல்லல, ஆழ்வார் தமக்காக சொல்லிக்கிறார், அதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாட்டில என்ன கேட்டா, எம்பெருமானை குறித்து கைங்கரியம் பண்றேன், ஆனால் அந்தரங்க கைங்கரியம் பண்ணுவதற்கு நான் யார், நான் அத்தனை நெருக்கமானவன் இல்லையே, நான் ஏதோ தூரம் இருந்து கைங்கறி பண்ணிட்டு போகணும் அவ்வளவுதானே என்று நினைத்தால் அப்படி கிடையாது. கொள்கை கொள்ளாமை இல்லாதான், உண்மையும் ஏற்றுக்கொள்வான் எம்பெருமான் சொல்ற. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, மூணாவது பாசுரமும் நாலாவது பாசுரமும் ஆழ்வார் தன்னுடைய பாக்கியத்தை சொல்லுகிறார். இரண்டாவது பாட்டில் உபதேசம் பண்ணார், அதாவது முதல்ல இது ஆரம்பத்திலேயே பரிமதில் ஈசனை பாடி விடுவது மேவல் உருவீர் அப்படின்னு கைங்கரியம் பண்ண ஆசைப்படுபவர்களை பார்த்து ஆழ்வார் அருளை செய்கிறார் ஆரம்பம். இரண்டாவது பாசத்திலையும் எதுவேது என் பணி என்னாது அதுவே ஆட்சியுமீடே அப்படின்னு அவர்களுக்கு உபதேசம் தான் பண்ணுகிறார். ஆனால் மூணாம் பாசுரத்திலையும் நாலாம் பாசுரத்திலையும் தன்னுடைய பாக்கியத்தை சொல்றார் ஆழ்வார். ஆடும் பாடும் என் நா அவன் பாடும், என்னுடைய நாக்கு அவனே பாடும், என்னுடைய சரீரம் ஆடும், என்னுடைய மனசு அவனை விடாது என்று சொன்னார். அதுபோல என்னுடைய சரீரம் வணங்கி வழிபடும் அப்படிங்கறத இந்த நாலாவது பாசத்துல சொன்னார். அஞ்சாவது பாசத்துல மறுபடியும் உபதேசம் ஆரம்பிக்கிறார், இரண்டாவது பாட்டிலிருந்து உத்த உபதேசத்தை இப்ப அஞ்சல திருப்பி ஆரம்பிக்கிறார். யார் வந்து எம்பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணாமல் கூசி இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் கூசி இருக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக இந்த உபதேசம். கொள்கை கொள்ளாமை எல்லாம் அதான் சிலரை ஏற்றுக்கொள்வான் அந்தரங்க வருத்தியிலே, சிலரை சீகரிக்க மாட்டான் என்பது கிடையாது. எள்கள் இராகம் இல்லாதான், இராகம் அப்படின்னா ஆசை, எள்கள் அப்படின்னா ஆசை இல்லாமல் விட்டு விடுதல், அப்ப விருப்பு வெறுப்புன்னு வச்சுக்கலாம். அந்த வெறுப்போ விருப்போ இவர் வேண்டாம் அந்தரங்கத்துக்கு இவர் வேண்டாம் அப்படின்னு இவரை விடும்படியாகோ, இன்னொருத்தன்கிட்ட ஆசையோ இவர் எனக்கு வேண்டி வரணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டா நித்திய சூரியர்கள் தான் தனக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணணும், மற்ற பேர்லாம் கிட்டேயே வரக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது. எம்பெருமான் அப்படிலாம் நினைக்கிறது கிடையாதான், எல்லார்கிட்டையும் சமமாக இருப்பான். ஐ வைனதேய சமம் அப்யுரதி கதோஹி அப்படிங்கிறார், வைனதேயனுக்கு சமமாக எம்மை ஆக்கி வைப்பாயேங்கிறார். சீவிகள் லோகத்திலே கூறத்தாழ்வான் சொல்ற ஸ்லோகம் இது.
சீவேந்து லோகத்திலே எமக்கு மோட்சம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அங்கே கருட பகவானுக்கு சமமான போகத்தை எனக்கு கொடுக்கிறார், அந்த கைங்கரி ரசத்தை எனக்கு எம்பெருமான் கொடுக்கிறான் அப்படிங்கிற அந்த மாதிரி சமமாக பாவிக்கக்கூடியவன் எம்பெருமான். இயல்கள் இராகம் இல்லாதான் அப்படியானால் அப்ப எல்லாருக்கும் எம்பெருமான் சமமா இருக்கான், வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது அப்படின்னா எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்து எல்லாரையும் அழகா வைக்கலாமே, ஏன் அப்படி வைக்கலன்னு கேட்டா விழிக வில்லாமே விரும்பி உள் கலந்தார்க்கு ஓதமுதே அப்படிங்கிற விழிகை வில்லாமை, விழிகைனா விடுகை, வில்லாமைனா விடாமை, எம்பெருமானை விடலாமா இல்ல விட வேண்டாமா என்பதை விரும்பி இதை நல்லா மனசுல ஆராய்ந்து பார்த்து உள்கலந்தார் அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்பெருமானோடு உள் கலந்தவர் யாரோ அவர்களுக்கு ஓர் அமுதே, அமுதம் போல போக்கியமாக இருக்கக்கூடியவன். அதாவது மனுஷர்களால் நாம் செய்ய வேண்டியது என்ன கேட்டா எம்பெருமானை விடலாமா கூடாதா, எம்பெருமானை விடணும்னா எதுக்காக விடணும் கேட்டா வேற சில பிரயோஜனங்களை பிடித்துக் கொண்டு எம்பெருமானை விடணும், அதெல்லாம் இருக்கட்டும், வேற எத்தனோ லோகத்தில் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு அந்த அனுபவங்களை பிடித்துக் கொண்டு எம்பெருமானை விடலாம். அப்படி இல்லட்டா எம்பெருமானையே உறுதியாக பிடித்துக் கொண்டு அந்த அனுபவங்களை எல்லாம் விட்டுடலாம். ஆக எம்பெருமானை விடலாமா இல்ல விட வேண்டாமா அப்படின்னு பார்த்து அதை ஆராய்ந்து பார்த்து இவனை விடக்கூடாது என்பதில் உறுதியாக நின்று யார் உள் கலக்கிறாரோ அவர்களுக்கு எம்பெருமான் பரமபோக்தியனாகும், அவர்களுக்கு தான் தன்னை போக்தியமாக பெருமான் காட்டி கொடுப்பான். எல்லாருக்கும் சமமா இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் போக்கியமாக காட்டி கொடுப்பானாம். அழகா சொல்ற ஆசிரியத்தார் எல்லாருக்கும் முக்க தன்னை பிராபியமாக கூடாதே, சிலர்க்கே தன்னை கொடுப்பானேன் எண்ணில் அதற்கு காரணம் வேறொரு பிரயோஜனத்தை பற்றி தன்னை விடுகையும் தன்னையே பிராபியமாக பற்றி தன்னை விடாமையும் இன்னொரு பிரயோஜனத்தை வச்சு எம்பெருமான் ஒத்துடுறோம், அது தப்பு. எம்பெருமானே பிராபியம், எம்பெருமானே உபாயம் அவனை விடாம இருக்கணும். இவற்றை பார்த்து தன்னையே பிராபியமாக பெற்று விடாதவர்களுக்கு தன்னையே போக்கியமாக கொடுக்கும், அல்லாதார்க்கு தன்னையுடைய பிரயோஜனாந்தரங்களை கொடுக்கும். எம்பெருமானை விட்டு வேற பிரயோஜனம் அப்படின்னு நாடி போனானா அவளுக்கு அந்த பலனை கொடுத்துருவார். எம்பெருமானே எனக்கு பரம பிராபியம் அப்படின்னு யார் இருக்காளோ அவர்களுக்கு தன்னையே போக்கியமாக கொடுப்பான். இதுதான் விஷயம். ஆக சில பேருக்கு சிலது கொடுக்கறான் சிலது கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அதுக்கு எம்பெருமான் காரணம் இல்ல, இவருக்கு இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர், வேண்டியவருக்கு கொடுக்கிறார் வேண்டாதவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா எம்பெருமான் வந்து வைஷமியம் பார்ப்பதில்லை. பின்ன என்னன்னு கேட்டா இவன் கிட்ட இவன் விழுகையா வில்லாமையா இவன்கிட்ட என்ன இருக்கு, எம்பெருமானை விட்டுட்டு வேற பிரயோஜனத்தை படிக்கிறானா சரி பிடிச்சுக்கோ, இல்ல எம்பெருமானியே பற்றி கொண்டு நிற்கிறானா அப்படியானால் தன்னையே பரம போக்கியமாக பரம ஆனந்தமாக காமிச்சு பகவத் ஆனந்தம் என்னங்கிறத அவனுக்கு புரிய வச்சு ஆனந்தத்திலே திளைக்க வைப்பான் அவன். ஆனால்தான் பாகவதர்கள்லாம் பகவத் விஷயத்திலே ஆனந்தத்திலே திளைச்சிருக்காங்க, மற்ற பேர்கள் பிற விஷயத்திலே திளைச்சிருக்காங்க. இல்லாமே விரும்பி உள் கலந்தார்க்கு ஓரமுதே அப்படி இருப்பவர்களுக்கு ஒரு அமுதம் போல பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். அனன்ய பிரயோஜனத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை இதுல இந்த பாசத்துல அழகா சொல்ற, எம்பெருமானை தவிர வேறு பலனை பலனாகவே நினைக்காம இருக்கான், நமக்கெல்லாம் இருக்க வேண்டிய குணம் இது. அனன்யாதீனத்துவம், அனன்யோபாயத்துவம், அனன்ய பிரயோஜனத்துவம், வேற யாருக்கும் நான் கட்டுப்பட்டவன் அல்ல எம்பெருமானுக்கே தாசன், இது அனன்யாதீனத்துவம். அனன்ய உபாயத்துவம்னா வேறு உபாயம் எனக்கு எதுவும் கிடையாது எம்பெருமானே உபாயம். அனன்ய பிரயோஜனத்தை வேறு பலன் எதுவும் கிடையாது எம்பெருமானே எனக்கு பலன், இது மூணும் நமக்கு இருக்கணும். அதுல அனன்ய பிரயோஜனத்துவத்தை அழகா சொல்லக்கூடிய இடம் எம்பெருமானே பரம பிரயோஜனம் அப்படின்னு மற்றதை எல்லாம் விட்டு இருப்பவர்களுக்கு தான் எம்பெருமான் பரம போக்கியனா இருப்பான். அதுதான் சுவாமி தேசியம் சாதிக்கிறார், ஸ்வவிஷய நியதேஷு ஆதராது, தன்னிடத்திலே யார் நியதமாக இருக்கிறார்களோ தன்னிடத்திலே ஈடுபட்டே இருக்கணும் என்று ஆசையுடன் யார் இருக்கிறார்களோ மற்ற விஷயத்தை எல்லாம் விட்டு விட்டு அவர்களிடம் ஆதரவோட எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரம். ஸ்வவிஷய நியதேஷு ஆதரார் அப்படின்னு. அடுத்த பாசுரம், அமுதம் அமரர்கீந்த நிமிரு சுடர் ஆழி நெடுமாள் அமைதிலும் ஆற்ற இனியன்
நிமிர்த்தினையின் எழுக்கடலானே. கிளர்ந்து எழுகிற அலைகளை உடைய நீண்ட சமுத்திரத்திலே இருக்கக்கூடியவன் நிமிர்த்திரை நீழ்கடலான் எம்பெருமான். அவன் அன்று ஒரு நாள் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தான். கிளர்ந்து இருக்கக்கூடிய பிரகாசமுடைய சுதர்சனத்தை தன் கையிலே ஏந்தி ஆசிரியர்களிடம் நெடுமாலாக நல்ல ஆசை உள்ளவனாக சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமான் தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்த எம்பெருமான் உண்மையிலேயே அந்த அமுதத்தை காட்டிலும் மிக மிக இனிய மிக மிக போக்கியமானவன் என்று இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். அதுல நிமிர்த்திரை நீழ்கடலானே அப்படின்னு நிமிர் அப்படின்னா நிமிர்ந்து இருக்கிறான் அர்த்தம். அதாவது கிளர்ந்து வருகிற திரை அலைகளை உடைய நீழ்கடலான் நீண்ட கடலிலே இருக்கக்கூடியவன் திருப்பாற்கடலில் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அவனை பற்றி சொல்லுகிறார். அவன் நிமிர் சுடர் ஆழி நெடுமாள். நிமிர் சுடர் ஆழி நிமிர்ந்த ஒளி பொருந்திய ஆழின சக்கரம் சக்கரத்தை உடையவன் நெடுமாள் நல்ல வியாமோகன் ஆசிரியர்களிடே ஆசிரியர்கள் இடத்திலே அன்பு உடையவன். அவனை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் தான் இன்னும் வரக்கூடிய விஷயம் அமுதம் அமரர்களுக்கு ஈந்தவன் தேவர்களுக்கு அன்று ஒரு நாள் திருப்பார்கடலை கடைந்து அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தான். உண்மையில் அவன் யார் என்றால் அமுதிலும் ஆற்ற இடியன் அமுதத்தை விட மிக மிக போக்கியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா இந்த பாசுரத்திலே தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்த எம்பெருமான் உண்மையிலேயே அமுதத்தை காட்டில் மிக மிக போக்கியமானவன் அப்படின்னு சொல்லப்படுகிறான். யார் எதை வேணும் கேட்கிறாரோ அவர்களுக்கு அது. தேவர்கள் அமிர்தம் வேணும் என்று கேட்டார்கள். இப்ப தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டான். ஆனா பக்தர்கள் எங்களுக்கு அமிர்தம் வேண்டாம் நீ வேண்டும் என்று சொன்னால் அப்ப அவர்களுக்கு அமிர்தத்தை காட்டிலும் பரம போக்கியமாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். இப்படி இருக்கும்போது எம்பெருமான் இப்படி பரம போக்கியமாக இருக்கும்போது இவனை விட்டு விட்டு இந்த அமிர்தம் தான் வேண்டும் என்று கேட்டான்னா அந்த தேவர்களே ஏதோ தப்பு பண்ணிருக்கார் அவரே சரியா புரிஞ்சிக்கல என்ன அர்த்தம். அன்னைக்கு எம்பெருமான் தான் வேணும் அமிர்தம் வேண்டாம்னு கூட சொல்லியிருக்கணும் போவா. ஆனா அவர்கள் அப்படி சொல்லல. அதே மாதிரி இந்த சம்சாரத்திலே பிறந்து வைத்து எம்பெருமானை அனுபவிக்காமல் சம்சார பலன்களிலேயே ஈடுபட்டு எனக்கு இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும் என்று கேட்டிருப்பார்களே இவர்களும் அதே மாதிரிதான் பாக்கியம் இல்லாதவர்கள் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லாதவர்கள். ஏன்னா அமுதத்தை காட்டிலும் பல மடங்கு போக்கியமான எம்பெருமான் இருக்கும் போது அதை விட்டு அமிர்தத்தை கேட்ட தேவர்கள் மாதிரி அது வெறும் உப்புச்சாறுல வந்தது அந்த தேவர்கள் மாதிரி இவர்கள் இப்படி பாக்கியம் இல்லாமல் இருக்கார்களே அப்படின்னு ஆழ்வார் அவளையும் நினைக்கிறார். அதான் அழகா பிள்ளானுடைய வரிகளை பார்க்கும்போது சிலர் அதி க்ஷுத்ரமான பிரயோஜனாந்தங்களை கொண்டு போவதே என்ன பாக்கியஹீனரோ என்று கொண்டு கீழ்ப்பாட்டில் பிரஸ்துதமான பிரயோஜனாந்தரார்த்திகளுடைய இழவை அனுசந்தித்து இன்னாதாகிறார். ஐயோ இதை அனுபவிக்க தெரியலையே அவர்களுக்கு வேற ஏதோ பிரயோஜனத்தில் இது வேணும் அது வேணும் கேட்கிறாங்களே எம்பெருமான அனுபவிக்க தெரியலையேன்னு அதை நினைச்சு அழுவார் கஷ்டப்படுறாளா அவர்களை நினைச்சு தேவர்கள் மாதிரி இவா இருக்காளே அப்படின்னு அவர்களுடைய இழவு அவ இதை இழந்து நிற்கிறானே அப்படின்னு இதை நினைத்து அவர்கள் அவர்கள் இப்படி இதை இழந்து நிற்கிறார்களேன்னு அதை நினைத்து ஆழ்வார் மனதுக்குள்ளே வருத்தப்படுகிறார். ஆக எம்பெருமான் பரமபோக்யன். பிற பலன்களை எல்லாம் நாம் கேட்கக்கூடாது. எம்பெருமானே பரமபோக்யன் என்பதை உணர்ந்து அவனையே அனுபவித்துக் கொண்டு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவன் பரமபோக்யனாக தெரிவான். இல்ல வேற பலன் பார்த்துக்கலாம் அப்படின்னா அங்க போயிடும். அதனால்தான் சுவாமி தேசிகன் சுவாது பூம்னா சாதிக்கிறார். சுவாது பூம்னா அமைதிலும் ஆற்ற இனியன் மிக மிக இனியவானன் சுவாதுனா இனிமையன் பூம்னா அதிகமானவன் அத்தியந்த போக்யன் என்ன அர்த்தம்.
அப்படி பரமபோக்யனாக அமுதத்தை காட்டிலும் பரமபோக்யனாக இருந்தவனுடைய அப்படின்னு, அமுதத்தை காட்டிலும் பரமபோக்யனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதை இங்கே சொல்லுகிறார். நெடுமால் அப்படின்னு இங்கேயும் இருக்கு. ஆசிரியருக்கு ஆத்மதானம் பண்ணும் சுபாவனாய், ரொம்ப வியாமோகத்தினாலே ஆசிரியர்களிடம் பட்சபாதம் இருக்கிறபடினாலே தன்னையே கொடுத்து கொண்டு எம்பெருமான் இருக்கக்கூடியவனா. அமுதம் அமரர் கட்கீந்த நிமிர சுடர் ஆழி நெடுமால், அமிதிலும் ஆற்ற இனியன் நிமிர்த்தின் ஏழ் கடலானே. இக எம்பெருமான் சுவாதுனா மிகவும் சுவாதுவானவன், சுவாது என்றால் மிகவும் போக்கியமானவன், மிகவும் இனிமையானவன் என்பதை இங்கே சொன்னார். அர்த்த பாசுரம். நீள் கடல் சோழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான், தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமினே. எம்பெருமான் நீண்ட கடல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இலங்கை அரசன் ராவணனுடைய தோள்களை எல்லாம் தலைகளை எல்லாம் அறுத்து தள்ளினான். அப்படி ஆட்சித்தர்களுடைய விரோதிகளை ஒழிக்கக்கூடிய சுவாவமுடையவன் எம்பெருமான். அவனுடைய திருவடி தாள்களை தலையில் வணங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் காலத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில். எம்பெருமான் பரம போக்யனாக இருக்கும் பொழுது அவனை அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் கடல் போல இருக்கு. கொஞ்ச காலம் அதாவது எம்பெருமான் பரம போக்யன் என்று தெரிஞ்சு போன அப்புறம் அவனை அனுபவிக்காம விட்டுட்டோம்னா ரொம்ப பெரிய கஷ்டம். ஐயோ அந்த எம்பெருமானை நான் எப்போது அனுபவிக்கிறேன், சீதை குண்டத்தில் அனுபவிக்கலாம். சீதை குண்டத்தில் எப்போ போய் அனுபவிக்கிறது, அது இன்னொரு கொஞ்ச வருஷம், கொஞ்ச வருஷமா, ஐயோ இத்தனை வருஷம் நான் எப்படி காத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு யாராவது இருந்தான்னா நீங்க அந்த கவலை எல்லாம் பட வேண்டாம். இத்தனை வருஷம் இன்னொரு 15 வருஷம் தானே காத்துக்குமே அப்படின்னா இந்த 15 வருஷமும் 15 யுகம் மாதிரி போகுமே எனக்கு என்றா, உங்களுடைய நாள் கடல் இருக்கு இல்லையா, வாழ்நாள் அது கடல் போல இருக்கு, அதை கழிக்கக்கூடிய உபாயம் சொல்லுகிறேன். தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிவினேன், எம்பெருமானுடைய திருவடி தாள்களை வணங்கி உங்களுடைய நாளாகிற கடல் அந்த கடலை கழித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற. எம்பெருமானுடைய திருவடிகளை ஒன்றும் கூசாதே உங்கள் தலையாலே வணங்கிக் கொண்டு காலத்தை போக்கிக் கொள்ளுங்கோள் என்கிறார். அழகான வரிகள், பிள்ளானுடைய வரிகள். எம்பெருமானே பரம போக்யம் என்று தெரிஞ்சப்பறம் நாளை கழிக்கிறது கஷ்டம், அது தெரியாதவங்க இப்படி ஜாலியா போயிட்டு இருக்கும். தெரிஞ்சப்பறம் அவனை பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, அப்ப அவனை சேவிச்சுட்டே இருக்கலாம். நீ இங்கே எம்பெருமானே சேவிச்சுட்டு அவனே அனுபவிச்சுட்டு அப்படியே நாள் கடலில் கழிச்சுடும், இல்லாட்டா அந்த நாளை கழிக்க முடியாது. அந்த நாள் கடலா இருக்கும், அந்த அந்த நாள் கடலை கழிக்கணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் வழி. எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவானா என்றால் நம்முடைய விரோதிகளை எல்லாம் போக்கக்கூடியவன் பாருங்கள், அன்று ஒரு நாள் ராவணனை போக்கடிக்கவில்லையா. நீள் கடல் சூழ் இலங்கைக்கும் தோள்கள், கடலிலே சூழ அதே இலங்கைக்கு சுற்றி கடல் இருக்கு, கடலை தாண்டி இலங்கைக்குள்ள வர முடியாதுன்னா, ஆனா கடலை தாண்டி இலங்கைக்குள்ள பெருமாள் வந்து அவனுடைய தோள்களையும் தலைகளையும் துணி செய்தான், அப்படி பொடி பொடியாக்கிட்டான். ஆக விரோதிகளை ஒழிக்கக்கூடியவன் எம்பெருமான், அதனாலே கவலை இல்லை. அவனுடைய தாள்கள் தலையாலே வணங்கி காலமாகிற சமுத்திரத்தை கழித்துக் கொள்ளுங்கள் என்றார். நீழ்கடல் சோல் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான், தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமினே. பாதாசக்த பிரசக்தேஹே, எம்பெருமானுடைய திருவிடிலே யார் ஈடுபடுபவர்களோ அவர்களுக்கு அவன் பரமபோக்யனாக அனுகிரகம் பண்ணுகிறானா. அதான் தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழுவினேன், எம்பெருமானுடைய திருவடியிலே வணங்கணும், அதான் பாத ஆசக்தம் அப்படின்னா அவன் நாள் கடலை கழிப்பது சுலபம். அது வேலை சொல்ற இங்கே தெரிந்தேற்கு இருக்கிற
இங்கேயே இருக்கேன், நான் இங்க இருந்தா என்ன குறவுங்கிற, சீவு இந்த லோகத்துக்கு போனாதானா, இந்த லோகத்துல இருந்தா ஏதாவது குறவான, ஒன்னும் குறவு இல்லையே, என்ன குறவு இருக்க முடியும். இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்று என் இருமாநிலம் முன்னுண்டும் இந்த செங்கோலத்த பவளவாய் செவந்தாமரை கண் என்னம்மன் பொங்கை புகழ்கொள் வாயவாய் புலன்கொள் வடிவு என் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருளுளே. என்னுடைய வாயிலே அவனுடைய நாமங்கள், அவனுடைய புகழ்கள், என்னுடைய மனதிலே அவனுடைய திவ்ய ரூபம், என்னுடைய கையிலே அவனுக்கு ஆராதனை செய்வதற்கான புஷ்பங்கள், இது மூணும் இருந்திருக்குனா அப்புறம் இங்கே திரிந்தேற்கு இழுக்கூற்றல், இங்கே இருக்கும்போது என்ன குறவு அப்படிங்கிற ஆனந்தமா கழிக்கலாமே. அதனால உண்மையிலே எம்பெருமானை பிரிந்து சம்சாரத்திலே இரும்பு இருக்கும் போது நாளை கழிப்பது கஷ்டம், நாள் கடலாக இருக்கும். ஆனால் அதை கழிக்கும் போது எம்பெருமானையே துணையாக கொண்டு அவனையே போக்கியமாக கொண்டு நாள் கடலை கழித்துக் கொள்ளுங்கள் என்று அழகாக ஆழ்வார் செய்கிற ஒரு உபதேசம் நமக்கு. நீழ்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமினே. அடுத்த பாசுரம், கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனை தொடுதான் வழி நின்ற வல்வினை வாழ்வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே. தொண்டீர்களே, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசையுடன் இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் முதலிலே மற்ற விஷயங்களை விட்டுவிடுங்கள். அதை மெதுவாக விடுகிறேன் என்று இல்லாமல் முந்திர முன்னம் வேகமாக விட்டுவிடுங்கள். விட்டுவிட்டு உடனே எம்பெருமானை தொழுங்கள், அவனை சேவித்து இருங்கள். அப்படி தொழுதான் நம் வழியிலே இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய புண்ணிய பாப கர்மங்களை எம்பெருமான் ஒழிப்பான். ஒழித்து நமக்கு அழிவில்லாத ஒரு ஆக்கம், ஒரு சேவை என்ற லோகத்திலே ஒரு வாழ்வு, அதை எம்பெருமான் தந்தருளுவான் என்று சொல்லுகிறார். இந்த பாட்டு தொண்டீர்கள், தொண்டு செய்ய ஆசையுடையவர்களே என்று அர்த்தம். தொண்டீர்கள் கைமின் முதலே விட்டு விடுங்கள். வீடுவின் முற்றவன் பாசுரத்தில் சொன்னார், அதே போல இந்த பாசுரம், வீடுவின் முற்றவும் வீடு செய்து உம் உயிர் வீட்டுடையாளே வீடு செய்வினே என்று சொன்னது போல, அவனை தொழுமிடத்து முதலிலே சர்வ விஷயங்களையும் விட்டுவிடுங்கள், எல்லா விஷயத்தையும் விட்டுவிடணும் அப்படிங்கிற கழித்து அப்படின்னு. அடுத்து கழித்துன்னா விட்டுட்டு எம்பெருமான செய்வீங்க அப்படின்னா விட்டுறோம் அப்படின்னா விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது, ஆனா விடமாட்டான், விட்டுட்டே இருக்கேனே அப்படின்னு ஆனா விடமாட்டான். அப்படி இல்லாமல் மெல்ல கழிக்கிறோம் என்பதே முன் தர கழித்து பின்னே பஜியுங்கள் அப்படிங்கிற சாட்சா சுவாமி. இதை மெல்ல விட்டுடலாம், அதுக்கென விட்டுடா போச்சுதோ வந்து கொஞ்ச நேரம் தான், அப்புறம் விட்டுடுறேன், விட்டதான அப்புறம் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லாமல் அதை சடக்கென அதை விட்டு விட்டு அப்புறம் எம்பெருமானை சேவிக்கணும். கழிவின் தொண்டீர்கள் கழித்து தொழுமே எம்பெருமானை தொழும், அவனை தொழுதால் வழி நின்ற வல்வினை வாழ்வித்து, வழியிலே தடையாக இருக்கக்கூடிய வல்வினை, வல்ல திடமான வினைனா புண்ணியபாப கர்மங்கள், திடமான புண்ணியபாப கர்மங்களை வாழ்வித்து அதெல்லாம் அழித்து நமக்கு அழிவின்றி ஆக்கம் தருவான். நமக்கு தரக்கூடிய பலம் இருக்கோ இல்லையோ, ஆக்கம், ஆக்கம்னா ஐஸ்வர்யம் செல்வம் இருக்கோ இல்லையோ, அது அழிவில்லாததாக இருக்கும். சாதாரண பலனை தரமாட்டான், ஏன்னா சாதாரண பலன்களை நாமளே விட்டுட்டோம், இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எம்பெருமானை பிடித்துக் கொண்டால் அவன் தரக்கூடிய பலனும் அழிவில்லாத உயர்ந்த ஒரு பலனாக இருக்கும். வழி நின்ற வல்வினை, அதுக்கு தடியா இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கடிச்சுடுவான். வழி நின்ற வல்வினையும் அழுவித்து அழிவின்றி ஆக்கம் தருமே. நல்ல கைங்கரிய செல்வத்தை எம்பெருமான் தந்தருள்வான் என்று அர்த்தம். கரும வரும் பயனாய திருவகளாறு தனிக்க எழ்வன் பெருமையுடைய பிரானாறு இருமை வினை கடிவாரே. எம்பெருமான் பெருமையுடைய பிரான், என்ன பெருமை என்றால்
திருமகளார் தனி கேள்வன், லட்சுமி பிராட்டியுடைய தனி நாயகன் என்கிற ஒரு பெருமை. அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்முடைய இரண்டு வினைகளையும், புண்ணியம் பாபம் எனும் இரண்டு வினைகளையும் ஒழிப்பான். ஒழித்து அந்த உபநிஷத்திலே சொல்லப்பட்ட அரும் பயனான, உத்தம பயனான மோட்சத்தை தன் திருவடியை நமக்கு தந்து விடுவான் என்று சொல்கிறார். அதாவது போன பாட்டிலே சொல்லும் போது தடைகளை எல்லாம் போக்கி பலனை கொடுப்பான் அப்படின்னா, ஒவ்வொரு பாசத்திலையும் ஒவ்வொரு விசேஷம், ஒவ்வொரு குறிப்பு புதுசா இருக்கும். மொத்தமா பார்த்தா வரிசை எல்லாத்திலையும் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு தோணும். ஆனா ஊன்றி பார்த்தால் ஒன்னு ஒன்னு ஏதோ ஒரு புதிய குறிப்பு ஒன்னு இருக்கும். ஏழாவது பாசத்திலே சொல்லும் போது தாள்கள் தலையில் வழங்கி நாள் கடலை கழுவினே அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் தலையாலே வணங்கி இந்த நாள்களை கழிக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்த பாட்டிலே கல்வின் தொண்டீர்கள் என்று சொல்லும் போது அவன் வழி நின்ற வல்வினை வாழ்வித்து, நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் போக்கிவிட்டு நமக்கு அந்த நித்திய சித்தமான கைங்கரியத்தை நமக்கு சொல்லுவார், நமக்கு கொடுப்பான் என்று அர்த்தம். அடுத்த இந்த பாட்டிலே சொல்லும் போது அந்த தடைகளை போக்கி அந்த பலனை எம்பெருமான் எப்படி கொடுப்பான், அவனால கொடுக்க முடியுமானா, அவன் திருமகளார் தனி கேள்வன் ஆனபடியினாலே பிராட்டியோட கூட இருந்து கொடுப்பான். அதான் இந்த பாட்டினுடைய சுருக்கமாக பிள்ளை அழகா சொல்லும்போது, பிரதிபந்தங்களை போக்கி அந்த பெறுதற்கரியான சம்பத்தை தந்தருளும் இடத்தில் பிராட்டியோடே கூட நின்று தந்தருளும் என்கிறார். புரியுது, பிராட்டியும் எம்பெருமானாக கூட இருந்து நமக்கு அந்த உயர்ந்த பலனை கொடுப்பானாம். உபனிஷத் சொல்லக்கூடிய உயர்ந்த பலனான மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்திலே ஆழ்வார் மோட்சத்தை எம்பெருமான் கொடுக்கும் போது பிராட்டியுடன் சேர்ந்து இருந்து இருவருமாக கொடுக்கிறார்கள் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றேன், ரொம்ப திடமாக சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பாசுரத்தினுடைய விஷயமே இதுதான், வேற விஷயம் கிடையாது. இதுல மற்ற விஷயங்கள முன்னாடியே சொல்லியாச்சு. அதைத்தான் லக்ஷ்மியாசக ரிஷிகேசக தேவியா காருண்ய ரூபய ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச தீயதே என்று வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய எம்பெருமான் லக்ஷ்மியுடன் கூட இருந்து எல்லாரையும் ரட்சிக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிட்டு, அதனால பிராட்டியோட கூட இருந்துதான் எம்பெருமான் மோட்ச பலனை கொடுக்கிறான் என்று ஆச்சு. பாசத்துடைய அர்த்தத்தை பார்க்கும்போது தரும வரும் பயனாய, தரும் அ அரும் பயனாய என்று தரும் எம்பெருமான் தருவான். எதை? அ அரும் பயன், அந்த அரும் பயன், அந்தான உபநிஷத்திலே சொல்லப்பட்ட பிரசித்தமான அந்த மோக்ஷங்கிற பெரிய பலனை எம்பெருமான் தருவான். எப்படி தருவான்னா, திருமகளார் தனி கேள்வன் அப்படின்னு பிராட்டியோடு கூட இருந்து தந்தருளும் அப்படின்னு பிள்ளா சொன்ன ரீதியிலே பிராட்டியோடு கூட இருந்து தருவான். பெருமையுடைய பிரானார் இருமைவினை கடிவானே, இந்த பெருமை இந்த தரும்போது பிராட்டியோட கூட இருந்து தருவான் அப்படிங்கிற ஒரு பெருமை அவனுக்கு இருக்கு. யாருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட பெருமையுடைய பிரான். அதான் அழகா சொல்ற சேஸ்பதித்த நிபந்தனமான மகாத்மத்தையுடையவரான பிரான் அப்படின்னு. இந்த பெருமையை குறைக்க கூடாது இல்லையா? ஆனா திருமகளார் தனி கேள்வன் பெருமையுடைய பிரான் அப்படின்னு இருக்கு. அதனால பிராட்டியோட கூட இருந்து பெருமான் வந்து அந்த பலனை கொடுப்பான். ஆனா அதுக்கு தடைகள் இருக்குமே, நான் இருமைவனே கடிவார் வேறி மாறாத பூமையில் இருப்பால் வினை தீர்க்கும் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நம்மளுடைய வினைகளை எல்லாம் பிராட்டியோட கூட இருந்து பெருமான் வந்து கழித்து விடுவான். இருமை வினை அப்படின்னா இரண்டு வினைகள், அதாவது புண்ணியம் பாபம் என்கிற இரண்டு இரண்டையும் போர்க்கடிப்பான் அர்த்தம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு புண்ணியமும் எதிரி பாபமும் எதிரி, இரண்டுமே கூடாது. பாபத்தினுடைய பலனாக நரகவாசம் கிடைக்கலாம், புண்ணியத்தினுடைய பலனாக சொர்க்கவாசம் கிடைக்கலாம். எந்த வாசம் கிடைத்தாலும் மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு மறுபடியும் ஜனநுட்பம் பிறப்பிலே வந்து சேரலாம். ஆனால் இரண்டுமே ஆபத்தானது, இரண்டையும் விட்டு சொர்க்கத்தையும் விட்டு நரகத்தையும் விட்டு புண்ணியத்தையும் விட்டு பாபத்தையும் விட்டு மோட்சத்துக்கு போகும். மோட்சங்கிறது புண்ணியத்தினுடைய பலனாக வருதில்லை, அது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே வரக்கூடியது அது. அதனால இருமைவே நீ கடிவாரே, புண்ணியம் பாப்பம் இரண்டையும் போக்கடிப்பான் என்று அர்த்தம். பொதுவாக புண்ணியம் போய் எதுக்கு போகணும்னு லோகத்துல தோணும்,
ஆனா உண்மையில புண்ணியமும் தடைதான். காராகுகே கனகசங்கரை யாபி பந்தான்னு சுவாமி தேசியம் சொல்றது அடிக்கடி நாம ஞாபகம் வச்சுக்கலாம். கஸ்மை இஸ்வதேத சுக சஞ்சரணோ சுகாய காராகிருகே கனகசங்கலையாபி பந்தா. கிளியை பிடிச்சு கூண்டல் கூண்டல் அடைச்சி வைக்கும் போது அது சொர்ணமயமான கூண்டல ஒரு கிளியும் இரும்பு கூண்டல ஒரு கிளியும் வச்சான்னு வச்சுக்கோங்க, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்லையே, கூண்டல் இருக்கிறது இருக்கிறது தானே. அதனால நீ சொர்க்கத்துல இருந்தாலும் சரி நரகத்துல இருந்தாலும் சரி எந்த போகமும் நம்முடைய சுவாதந்திரத்தோட நம்ம அனுபவிக்க முடியாது. கர்ம பலனா என்ன வருதோ அதை தான் நம்ம அனுபவிக்க முடியும். பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையானாலும் சரி கர்ம பலனா என்ன இருக்கோ அதுதான் அனுபவிக்க முடியாது. தானே எதையும் அனுபவிக்க முடியாது. கர்மத்துக்கு கட்டுப்பட்டவன், கர்மத்துக்கு கட்டுப்பட்டு சம்சார சிறையில இருக்கக்கூடியவனுக்கு தங்கமா இருந்தா என்ன, இரும்பா இருந்தா என்ன, தங்க சங்கிலி மாட்டினா என்ன, இரும்பு சங்கிலி மாட்டினா என்ன, இவனால செய்ய முடியாது, இவன் சுதந்திரன் இல்லை அப்படின்னு ஆயிட்டு வந்து. ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் விட்டார் சுவாமி தேசி. அதனால இருமை வினை கடிவாள், இரண்டு வினைகளையும் போக்கடிப்பான் எம்பெருமான், அந்த அரும்பயனை தருவான் என்றார். இந்த பாசுரத்திலே குறிப்பாக ரெண்டு மூணு விஷயம். முதல் விஷயம், பிள்ளாண் அருள் செய்த ரீதியிலே தந்தருளும் இடத்தில் பிராட்டியோடே கூட நின்று தந்தருள் எதை, அந்த பெறுதற்கரியான சம்பத்தை, அந்த மோட்சத்தை கொடுக்கும்போது பிராட்டியோட கூட நின்று கொடுப்பான்னு. இதுல திருமகளார் தனி கேள்வன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. திருமகளார் கேள்வன் சொன்னா போற மூலியம், தனி கேள்வன்னா அத்விதீயனாய நாயகன் என்ன அர்த்தம். விராட்டோடு சேர்ந்து இருந்தா கூட அந்த உபாயம் ஒண்ணுதான் அப்படிங்கறத மாறாது. ஏன்னா திருமகள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு ஆழ்வார் வள்ளி செய்த மாதிரி ஒருவன்கிறது மாறாது, உபாயம் ஒருத்தன் தான், விராட்டியோடு சேர்ந்து எம்பெருமான் ஒருவனே உபாயம் அப்படின்னு. இன்னொரு விஷயம், தரும வரும் பயனாய அப்படிங்கிற போது தரும் அ அரும் பயனாய அப்படின்னு அர்த்தம் பிரிச்சு சொல்லும்போது இன்னொரு விதமாயும் அர்த்தம் சொல்லுவா. இதுக்கு தர்ம வரும் பயனா, தர்மம்னா தர்மம், அப்போ தர்மத்துக்கு அரும் பயனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், புண்ணியத்தினுடைய பலன் தர்மத்தினுடைய பலன் எதுவானாலும் எம்பெருமான் தான் இருக்கான். பிராட்டியுடன் கூடிய எம்பெருமான் தான் தர்ம பலனாக இருக்கக்கூடியவன். அதனால தர்மம்னா இந்த தர்ம முதல்ல தரும் அப்படின்னு சொன்னா தர்மம், தர்ம பலனாக பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய திருமகளார் தனிக்கேள்வன் அப்படின்னு சொல்லக்கூடியனாலே இப்ப அர்த்தம் என்னன்னு கேட்டா, தர்மத்தின் பலனாக பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய திருமகளார் தனிக்கேள்வன் பெருமையுடைய பிரானார் அதற்கு தடையான இருமை வினைகளையும் போக்குவார் என்ன அர்த்தம். இந்த அர்த்தம் வச்சிருந்தோம்னா இந்த பாட்டுல உபாயமும் எம்பெருமான் தான், உபயமும் எம்பெருமான் தான் சொன்னதாச்சு. தர்ம வரும் பயனாய சொல்ல முடியாது, பரம புருஷார்த்தமான எம்பெருமான் அப்படின்னா பிராட்டியுடன் சேர்ந்த எம்பெருமான் உபயம்ங்கிறதும், அவனே இருமை வினை கடிவாரே அப்படின்னு பாபங்களை போக்கடிப்பான் சொன்னபடினால உபாயமாக அவனே இருக்கான் அப்படிங்கறதும் தெரியும். இப்படி இந்த விஷயத்தை இந்த பாட்டு சொல்ற ரெண்டு விதமாவும் அர்த்தம் சொல்லலாம். புல்லான் அர்த்தம் சாதிக்கும்போது தரும் அ அரும் பயனாய அப்படின்னு அ அப்படிங்கறதுக்கு அந்தன்னு அர்த்தம் வச்சுட்டு அந்த பெறுதற்கரியான சம்பவம் அரும் பயன்னா கிடைக்க முடியாத ஒரு துர்லபமான ஒரு ஐஸ்வர்யம், மோட்ச ஐஸ்வர்யத்தை தந்தருளும் அப்படின்னு வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு. இல்ல தர்மம் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டு தர்ம பயனாய தர்மத்தின் பயனாய அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம்னா அப்படியும் இருக்கு. ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. சுவாமி தேசிகனே சக்ரதுபசதனே மோக்ஷநாத் தர்ம சௌஸ்தியாத் அப்படின்னு சாதிக்கிற தர்ம சௌஸ்தியாத் அப்படின்னு தர்ம வரும் பயனாக தர்மத்தின் பரம பலனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கறத சாதிக்கிறான். போன பாசுரத்துல சொன்னது சதுரது பிரசாதனே மோக்ஷநாத், ஒரு தடவை அவனை சரணாகதி செய்த மோக்ஷம் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறத போன பாசுரத்துல சொன்னாராம். வயநின்ற வல்வினை வாழ்வித்து அழிவின்றி ஆக்கந்தரும் எப்பொழுதுட்டா அவனை தொழுதான், கழிவின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனை தொழுதான் அப்படின்னு அவனை ஆசிரியத்தால் அவனிடம் சரணாகதி செய்தான். வயநின்ற வல்வினை மாழ்வித்து அழிவின்னி ஆக்கம் தருமே அப்படின்னு பாவங்களை எல்லாம் போக்கி மோட்சம் தருவான் அப்படிங்கறத எட்டாவது பாசத்திலே சொன்னார்.
சதுருபசதனே மோக்ஷநாத். ஒன்பதாவது பாசுரத்துல தர்ம வரும் பயனாய சொன்னபடினால தர்ம சௌஸ்யாத். அதனால இந்த காரணங்கள்னாலே அவன் எம்பெருவான் சாராத்தியாக இருக்கான்னு அர்த்தம். அடுத்து பத்தாவது பாசுரம், கடிவான தீய வினைகள் நொடியாது மலவை கண் கொடியா அடுகுள் உயர்த்த வடிவார் மாதவனாரே. இங்கேயும் கொடியாக கருட பகவானை உயர்த்தி வைத்துக் கொண்ட அழகிய வடிவை கொண்ட எம்பெருமான், அழகிய திருவேணி உடையவன் மாதவன் என்று சிவப்பட்டியாக இருக்கக்கூடியவன், அவன் நம்முடைய தீய வினைகளை ஒரு நொடிப்பொழுதுக்குள்ளே அவற்றை போக்குவான் என்று அர்த்தம். இந்த பிள்ளை வேசானத்தில் திராட்சியோட கூட நின்று பெரிய திருவிழிக்கு கொடுத்தருளுமா போலே தந்தருளும் அதுக்கு பிரதிபந்தகங்களையும் ஒரு கணத்திலே போக்கி அருளும் என்கிறார் அப்படின்னு சுருக்கமா இருக்கு. கொடியா அடுகுள் உயர்த்த, அடுப்புள் அதுனா சத்ருக்களை ஒழிக்கக்கூடிய புல் பக்ஷராஜன் கருத்மானை கொடியாக உயர்த்தவன் எம்பெருவான், கொடியாக கொண்டவன் எம்பெருவான். அப்படிப்பட்ட வடிவார் அழகிய வடிவு உடையவன், வடிவு ஆர் ஆர்னா அழகு, அப்படிப்பட்ட மாதவன் சிவபதியான எம்பெருமான் தீய வினைகள் நம்முடைய தீய வினைகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் நொடியாரும் அளவை கண், ஒரு நொடி முடிவதற்கு முன்னாடியே ஒரு நொடிக்குள்ளாயே, நொடி ஆறும்னா நொடி முடியது, ஒரு நொடி முடிகிற அளவுக்குள்ளாகவே கடிவார் அதையெல்லாம் போக்கடிப்பான் அப்படின்னு அர்த்தம். அதாவது பெரிய திருவடிக்கு எப்படி எம்பெருமான் அனுகிரகம் செய்கிறானோ அதுபோல நமக்கும் அனுகிரகம் செய்வான் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே சாட்சாஸ்ரம அழகா சாதிக்கிறார், தன்னை ஆசிரியக்கும் இடத்தில் வினைகள் போக்கும் என்றார் கீழ்பாட்டிலே, போக்கும் இடத்தில் கணத்தில் போக்கும் என்கிறார் இப்பாட்டிலே அப்படின்னு. ஒரு கணத்துல போக்கடிப்பான் எம்பெருமான், அதுக்கு இத்தனை வருஷமா அடுத்தது போறதுக்கு இன்னொரு பத்து ஜென்மம் எடுக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டான். திடீர்னு நீ சரணாகிதி பண்ணா மோட்சம் கொடுக்கறது இப்படி இன்னொரு பத்து ஜனம் எடுத்துட்டு மோட்சத்துக்குவா என்னெல்லாம் சொல்ல மாட்டானா. நொடியா ஒரு நொடியாரும் அளவைக்க, ஒரு நொடி போயிலே நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கி கருத்மானுக்கு என்ன அனுகிரகம் பண்ணானோ அந்த அனுகிரகத்தை நமக்கும் பண்ணிடுவான் அப்படின்னு. அதான் வைணதே சமம பியுரதி கரோஷி அப்படின்னு, வைணதேனுக்கு சமமாக ஆக்கி வைத்து விடுவான். கடிவா செய்ய வினைகள் நொடியாறு மலவை கண் கொடியா அடுபுள் உயர்த்த வடிவார் மாதவன் ஆரே. கடைசி பாத்திரம் பலஸ்ருதி, மாதவன் பால் சடபலோபன் தீதமின்றி உரைத்த ஏதமில் ஆயிரத்து இப்பத்து ஓதவல்லாறு பிறவாரே. சிவபதியான எம்பெருமானை குறித்து சடகோபன் நம்மாழ்வாரானவர் தீதும் அவமும் இல்லாமல், அதாவது தனக்கு தோஷமும் எம்பெருமானுக்கு தோஷமும் இல்லாமல் உரைத்த ஆயிரம் பாட்டு, அதுவும் ஏதமில்லாத தோஷமில்லாத ஆயிரம் பாட்டில் இந்த பத்து இதை யார் ஓதவல்லார்களோ அவர்கள் இந்த சம்சாரத்திலே மறுபடியும் பிறக்க மாட்டார்கள், மோட்சத்துக்கு போய் சேர்வார்கள் என்றார். இந்த மாதவன் என்பதாக கழிந்த மூணு பாசுரத்தில் இருக்கு, திருமகளார் தனிக்கேழ்வன் அப்படின்னும் மாதவனார் அப்படின்னும் மாதவன் அப்படின்னும் இருக்கு. பிராட்டிகளுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு பலன் வரும், அந்த பலன் உயர்ந்ததாக இருக்கும் என்பதை காண்பிக்கிறார். இங்கே தீதமும் இன்றி உரைத்த ஏதம், தீது அவம் ஏதம்னு மூணு இருக்கு இதுல, தீதுன்னா தீது இல்லாமை, அவம்னா தோஷம் இல்லாமை, ஏதம்னா குற்றம் இல்லாமை. இதுக்கு மூணு சொல்றார் அப்படின்னா மூணு விஷயத்துல சொல்றார். ஒண்ணு, தன்னிடத்துல தனக்கு ஒரு, அதாவது இங்க புல்லா அழகா சொல்லும் போது கவி பாடுகிற தமக்கும் பாட்டுண்டு அருளிகிற எம்பெருமானுக்கும் இந்த கவிகளுக்கும் ஒரு தீங்கு இல்லாதபடி, மூணு தோஷம் கிடையாது, தனக்கும் தோஷம் கிடையாது, பெருமானுக்கும் தோஷம் கிடையாது, இந்த பாசுரங்களுக்கும் தோஷம் கிடையாது, மூணு தோஷமும் கிடையாது. அப்படி தீது அவம், தனக்கு தீதும், தனக்கு தீது என்ன அப்படின்னு கேட்டா தான் நல்ல விஷயத்தை பாடாமல் நல்ல ஞானம் இல்லாமல் பாடுவது அது கிடையாது,
ஏன்னு கேட்டா மயர்வேத மதிநலம் அருளி எம்பெருமானே பாட வைக்கிறான். இல்ல வேறொரு பிரயோஜனத்துக்காக பாடுதல் என்கிற தோஷமும் கிடையாது. ஏனென்றால் எம்பெருமானே பரம போக்கியமாக பாடுகிறார். எம்பெருமானுக்கு என்ன தோஷம் என்றால் அவனை யாருமே பாடவே முடியாது, பாடினாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கறதெல்லாம், அந்த தோஷங்கள்லாம் இல்லை அப்படிங்கறத நம்ம இப்ப சொன்னோம். இந்த பாட்டுக்கு என்ன தோஷம் அப்படின்னு கேட்டானா, இதுல ஏதாவது பாட்டில ஏதாவது குறைவுகளோ சரியான அர்த்தம் இல்லாமையோ சொன்னது அது நாமும் கிடையாது அப்படின்னு. அதனால மூணு பேருக்கும் தோஷம் கிடையாது. பாதவன் பால் சடகோபன் தீது அவம் இன்றி உரைத்த ஏதமில் ஆயிரத்து, அந்த ஆயிரத்துல இந்த பத்து, தோஷமில்லாத ஆயிரத்துல இந்த பத்து, இதை ஓதவல்லார், இதை திருப்பி திருப்பி யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் பிறவார், அவர்கள் சம்சாரத்திலே மறுபடியும் பிறக்க மாட்டார்கள் என்று சொன்னார். இதுல ஒன்பதாம் பாசனத்தினுடைய சாரத்தை சுவாமி தேசியன் சொல்லும் போது கஷிப்ரக்ஷித்தாகிதத்வாது நொடியாரும் அளவைக்கன்னு சொன்ன மாதிரி, ஒரு நொடியிலே பாவங்களை போக்கடிப்பான் அப்படிங்கறதானே அதனுடைய சாரம். அதைதான் கஷிப்ரங்கிற கஷிப்ரான ஒரு நொடி பொருதிலே பாபத்தை போக்கடிப்பவன். ஆனால் இந்த காரணங்கள்னாலே சுகரபஜனதாம் எம்பெருமானை சுலபமாக பஜனம் செய்ய முடியும், ஆராதனம் செய்ய முடியும் என்பதை சொன்னார். அக்ரி இதைரக்ய பாவாது விலை கொடுத்து வாங்க முடியாதபடி இருக்கும்னா, நமக்கு கிடைத்த பொருள்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தாலும் அவன் ஏற்றுக்கொள்வான் என்பதாலும், அநியத விவிதாபியர்ச்சனாது நான் என்ன செய்வேன், எந்த கைங்கரியம் செய்வேன், நான் எப்படி செய்வேன் என்பதெல்லாம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எம்பெருமானை அர்ச்சனை செய்யலாம் என்னும்படி இருக்கக்கூடியவன் என்பதாலும், அல்பதுஷ்டேகே இது தகுந்தது இது தகாதது என்று இல்லாமல், அல்பமானவர்கள் கைங்கரியம் செய்தாலும் எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்படுவான் என்பதாலும், ஒரு வணக்கத்தினாலே அவனை வசீகரித்து நாம் கைங்கரியம் செய்ய முடியும் என்பதாலும், மற்ற விஷயங்களை எல்லாம் விட்டு விட்டு எம்பெருமானையே நாம் போக்கியமாக பற்றினால் அவன் நம்மிடம் ஆதரவுடன் இருப்பான் என்பதாலும், அமுதத்தை காட்டிலும் பரம போக்கியனாக எம்பெருமான் இருப்பதாலும், பாதாசக்த பிரசக்தேகே எம்பெருமானுடைய திருவடியிலேயே ஈடுபட்டு நம்முடைய நாள்களை எல்லாம் நாம் கழிக்கும்படி நமக்கு அனுகிரகம் செய்பவன் ஆனபடியாலும், சகிருதுபசதனே மோக்ஷநாது தொழுமில் அவனை தொழுதால் வல்வினை மாழ்வித்து ஆத்மந்தனும் என்று சொல்லுகிறபடி, அவனை சரணாகிதி செய்தால் நம் தடைகளை போக்கி பாபங்களை போக்கி நமக்கு மோட்சம் தரக்கூடியவன் ஆனபடியாலும், தர்மசௌஸ்தியாது தர்மத்தின் பலனாக பிராட்டியுடன் கூட அவன் எழுந்தருளி அனுகிரகம் செய்கிறபடியாலும், பரம பலனாக இருக்கிறபடியாலும், தடைகளை போக்கும் போது ஒரு நொடியிலேயே தடைகளை போக்கக்கூடிய என்பதாலும், சுகரபஜனதாம் அவனதை சுலபமாக நாம் ஆராதிக்க முடியும் என்பதை இங்கே அருளி செய்தார். மாதவசியாபியதத்த மாதவசியா என்று சொன்னபடியாலே திருமகளார் தனிக்கேள்வன் என்பதையும் இந்த ஸ்லோகத்திலே தேசியன் உணர்த்துகிறார். திருமகளார் தனிக்கேள்வனான எம்பெருமான் சுகரமாக பஜனம் பண்ணக்கூடியவன், அவன் நமக்கு எளிதில் மோட்சம் கொடுக்கக்கூடியவன் என்பதை ஆழ்வார் இங்கே அருளி செய்தார் என்பதாக ஆயிற்று. இப்படி ஸ்வாராஜ்யத்துவம் என்கிற குணத்தை நாம் அனுபவித்தோம். அழகான குணம் இது. அதுதான் நம்முடைய கிரகங்களிலே எம்பெருமானை நாம் ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான் பெரிய விஷயம். நாம் ஆராதனம் பண்றது பெரிய விஷயம் இல்ல, ஒண்ணுமே இல்லாமல் பண்ற ஆராதனத்தை அவன் அழகாக ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கக்கூடிய குணம் அவனுக்கு இருக்கிறது அப்படிங்கறத அழகான விஷயம். இனி அடுத்த திருவாய்மொழியை நாம் அடுத்த காலட்சேபத்திலே பார்க்கலாம். திறவி துயரர் ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலைப்பை இவார் அரவணையாழே படையந்தனனை மறவியை எண்ணி மனத்து வைப்பாரே ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.